காஃபி வித் கேகே, எனக்கு ஒரு டைரக்ட் கிளைண்ட் வந்தார். இகாமர்ஸ் வெப்சைட் வேண்டும், அமேசானில் அவரால் சேல் பண்ண முடியலைன்னு. ஓகே, அவர் ஒரு ரைட்டர், ஒரு புக் எழுதியிருக்கார், இன்னொரு புக் எழுதி கொண்டிருக்கிறார். ஓகே, அவரிடம் பேசினேன். கொஞ்சம் தயங்கி நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு ஓகே சொன்னார். சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்பினார். நான் அவரிடம் என்ன பேசினேனோ அதை விவரித்து கொட்டேஷன் அனுப்பினேன். ஓகே, கொட்டேஷனை பார்த்துவிட்டு எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நான் இன்னும் அவரிடம் பேசவில்லை. அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் என்று மட்டும் தெரிகிறது. அவரிடம் எப்படி தெளிவுபடுத்துவது அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் தெளிவுபடுத்துவது அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை எப்படியாவது நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து பேட். ஒரு ப்ராஜெக்ட், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன், அதிலே ஹேங்கப் ஆகிருக்கிறது வந்து உங்கள் ப்ராஜெக்ட், உங்கள் ஃப்யூச்சருக்கு எங்கேயுமே போய் ரீச்சே ஆகாது. லீட் ஜெனரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கோல் டெய்லி ஒரு இந்த மாதிரி ஒரு லீடு வரணும், அந்த லீடு கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும். நீங்கள் பிஸியாக இருக்கணும் புதுசாக வர்ற என்கொயரியில், பேரலாக ஒர்க் பண்ணணும். ஓகே, நம்பர் ஒன். கொட்டேஷனை பார்த்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் கேட்டிருக்கணும், ரொம்ப ஈஸி. நான் இங்கிலீஷில் நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், டிட் ஐ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், ஐ தாட் வி அக்ரீட் ஆன் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு நீங்கள் தான் சொன்னீங்களே, நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு ஓகே சொன்னார்ன்னு தானே சொன்னீங்க. நான் ஏற்கனவே அமௌண்ட்டு சொல்லியிருந்தேனே, ஓகே சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னாச்சு, ஏதாவது மாறிடுச்சா அப்படின்னு கேட்பேன். கேட்டுட்டு நான் ப்ரெஷர் போட மாட்டேன். அதாவது நீங்கள் மனசை மாற்றிருக்கலாம், ஏன் மனசை மாற்றினீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா மேபி ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா, இப்போ இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சரியான நேரம் இருக்கும்போது மறுபடியும் என்னை கான்டாக்ட் பண்ண தயங்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இது வந்து பர்சனலாக எடுத்துக்கூடாது. இன்னும் நான் அவர்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, தட் மீன்ஸ் அது உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்களான்னு இவ்வளோ பண்ண வரல, ஏதோ தேவையில்லாத ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது வந்து பர்சனல் கிடையாது, பிஸ்னஸ். அவங்களுக்கு ஒன்று தேவை, அவங்க மனசை மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். இதனால் வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி அவங்களுடைய ரைட்டு கடைசி நேரம் வரைக்கும் நோ சொல்கிறது. ப்ராமிஸ் பண்ணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது வேற விஷயம். ஓகே, ப்ராமிஸ் அப்படி நீங்கள் வரவும் வாங்கவும் கூடாது, நீங்கள் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஸோ கொட்டேஷன் அனுப்புறது வந்து சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் வந்து யூ கெனாட் ஹாவ் இட் 100%. ஸோ அவரை எப்படி தெளிவு, அவரிடம் எப்படி தெளிவுபடுத்துவது அப்படின்னா, கேள்வி கேட்கணும். தெளிவுபடுத்துறது கிடையாது, அவர் ஏன் அப்படி பண்ணார் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, அவர் குழப்பத்தில் இருக்காரு, அவரை நான் தெளிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா அங்கே எங்கே போய் நடக்கும். அவர் ஏன் இந்த ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க.